ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வ்ளாக் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு திருவிழா வ்ளாக் தான் பார்க்க போகிறீங்க. இன்றைக்கி வந்து எங்கள் ஊரில் வந்துட்டு அழகம்மன் கோயிலில் தேரோட்டம். ஸோ லாஸ்ட் நாள் இன்றைக்கி தான் வந்துட்டு நம்ம வந்து திருவிழா வந்து பார்க்க போகிறோம். பட் வந்து நம்ம அப்படியே வந்துட்டு ஒரு ரவுண்ட் வந்து சுற்றி பார்த்துட்டு வரலாம். நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாம், அத்தை வந்து இன்றைக்கி தேரோட்டம்னால தேர் கோலம் போட்டிருக்காங்க பாருங்க. Art by Mrs. Sheila Ganapati. போடு. பூஜா விதையா? பூஜா மட்டும் தான் மாஸ்க் போட்டிருக்கா, ரெச்சு போட்டிருக்கா. லட்சு, நீ மாஸ்க் எடுத்துட்டு இல்லையா? உன் மாஸ்க் ரெண்டு மூணு நாள் எங்கள் வீட்டில் தான் அடங்கு. எதுமா பிபியா? பிபி எல்லாம் வேண்டாம். இது ஒரு மெகந்தி போயிட்டு அந்த பேங்கில் எது இதுவா? பிரேஸ்லெட் மூணு. ஹவா பூஜா ஆளுங்க ஒன்னொன்னு வாங்கிடும் அப்படி. நாங்க இன்னைக்கு போய் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தது இதெல்லாம் தான். இல்ல புறக்கி போட்டு கொண்டு வந்திருக்கோம். இது வந்து திவ்யாவோட பாப்பாக்கு
அதுக்கப்புறம் இது யார் எடுத்தா? அவளுக்கா? இது கிளிப்பு. இது இவகிட்ட இருக்கு, ஒயிட் கலர். சேம் ஒயிட் தான் இருக்கு. இல்ல அந்த ஒயிட். ரொம்ப அறிவாளியா பேசுறதா நினைப்போம். அதுக்கப்புறம் இந்த ஃபோன் வந்து ரிச்சுக்கு. இதுதான் எப்போ வச்சிருப்பா. இது வந்து இன்னொரு பாப்பாவுக்கு வாங்கிட்டோம். இது வந்து ரிச்சுக்கு, வருணிக்கு. இது வந்து இந்த கேம் இருக்கு பார்த்தீங்களா, அதனால இது வாங்கணும் இந்த தடவை. வருதுனா அந்த வருதுடா, இப்படி இப்படி பண்ணணும் சரியா. இது வருணிக்கு சரியா. அப்புறம் இது ஒரு மூணு பிரேஸ்லெட் வாங்கணும். இது வந்து பூஜா, எனக்கு, அப்புறம் லட்சுக்கு. இது வந்து நம்ம மெஹந்தி பைத்தியம் பூஜா இருக்கல்ல, அவ வாங்கினா அவ போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இந்த கம்மல்லாம் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எல்லாம் அப்படியா. ஏன்னா இந்த இந்த கம்மல் தான் வந்து பார்த்தீங்களா, லெச்சு போட்டிருக்கா பாருங்க, அதே சேம். அது வந்து இது வந்து பூஜா வாங்கியிருக்கா. இது பூஜா தானா? இல்லை இதுதான் உனக்கு. ஓகே, இந்த கம்மல் இதுவும் எனக்கு நல்லா பிடிச்சிருந்துச்சு, நல்லா இருக்கு. அப்புறம் இது ரெண்டு ரிச்சுக்கு வாங்கினேன் பேண்டு. இது நம்ம எப்பவும் வழக்கமாக நம்ம இந்த மாதிரி ஃபேன்சி ஸ்டோருக்கு போனால் வாங்குறேன். இது இப்போ போனது ஃபேன்சி ஸ்டோரில், அது மாதிரி சொல்கிறேன். இந்த குட்டி கம்மல் வந்து நான் வாங்கினேன், தெரிய மாட்டேங்க. இது இதெல்லாம் திருவிழா கடையில் போய் வாங்கிட்டு வந்திருக்கோம். இதுவும் ரிச்சுக்கு தான் வாங்கினேன். ஆமாம். அதுக்கப்புறம் இது தான் மெயின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஐஸ்கிரீம் அருண் பைட்ஸ். இது வந்து எல்லாருக்கும் சேர்த்து வாங்கியிருக்கோம். ஆல்ரெடி வந்து ரெண்டு என்ன சொன்னீங்க, அதுல இருந்து பெரிய சின்ன பிள்ளை ஆக்டிவிட்டி மட்டும்தான். அவங்க வந்து சின்ன பிள்ளையாவே ஆயிட்டாங்க. இந்த ஐஸ்கிரீம் எங்கே கிடைக்கும், எப்படி கிடைக்கும், இங்கே பக்கத்தில் தான் இருக்கு. ஆமாம், 5 ரூபா இது பைட்ஸ்ன்னு சொன்னாலே கிடைக்கும். இந்த இதில் நாங்கள் இந்த இந்த ஃப்ளேவர் தான் நல்லாயிருக்கும் பார்த்தியா, அதான் அதான் இது ஃபுல்லாக வாங்கி வச்சுருக்கோம். சும்மா நடக்கலையா? அது உருட்டி காமி எல்லாமே எல்லாமே ஒரே ஃப்ளேவர் தான் வாங்கியிருக்கு, இல்லாட்டி சாக்லேட் இருக்கும். சாக்லேட் இல்லை. நீங்கள் அன்னைக்கு அங்கங்க வாங்கி போட்டிருந்தாங்கல்ல. சூப்பர். என்னதுமா தெரியாதோ? நீ அங்கிருந்து உருட்டிட்டு வா, ஒன்னும் ஸ்பைய வரலாம. எனக்கா தேங்க்யூ. நீ டக்குன்னு போயிடும். ஆமாம், 5 ரூபாய்க்கு அவ்வளோதான் இருக்கும். பையனை பாரு.